இது உங்க சன அஃபிஷியல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாக்கு வந்து டைட்டில் உறுதி ஆயிடுச்சு. ஸோ மக்கள் வந்து ஒரு வெற்றியை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் அர்ச்சனாக்கு எதிராக கமல், விஜய் டிவி அண்ட் பிபி டீம் சம சதி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நார்மல் ஆடியன்ஸ் அதுக்கப்புறம் அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்றவங்களாம் கொஞ்சம் உஷாரா இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அதாவது எப்போ விசித்ரா வந்து மாயா டீம் பக்கம் தாவனாங்களோ அப்ப இருந்து அர்ச்சனாவுடைய ஸ்கிரீன் ஸ்பேஸை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 hour எபிசோட்ஸ்லயும் சாட்டர்டே சண்டே எபிசோட்ஸ்லயும் ப்ரமோலையும் எல்லாத்துலயுமே வந்து அவங்களுடைய ஸ்கிரீன் ஸ்பேஸை கம்மி பண்ணிட்டாங்க. அந்த ஃபேமிலி ரவுண்ட்ல மட்டும் ஏதோ ஒரு ப்ரமோல காமிச்சிருப்பாங்களே தவிர வேற எதுலயுமே காட்டுறதில்ல. அப்படியே காட்டினாலும் நேத்து எபிசோடையும் நீங்க பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அர்ச்சனா வந்து ஒரு லேசி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேடான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, அர்ச்சனா அவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அது நேச்சுரல்ஸ்ல இருந்து ஹெட் மசாஜ் வரும்போது அவங்க போவாங்க. ஸோ அந்த டைம் ஹெல்ப் கேட்பாங்க. ஸோ பண்ண முடிஞ்சா பண்ணிருக்கலாம் இவங்க, இல்லைன்னா பண்ணாம போயிருக்கலாம். ஆனா இதை வந்து யாருன்னு நல்லா பாத்துக்கோங்க, மாயாங்கிற ஒரு வாழைப்பழ சோம்பேறி, அந்த சோம்பேறியும் அந்த சோம்பேறியோட ஜல் ரசும் சேர்ந்து இதை பேசிட்டு இருப்பாங்க. ஸோ விஜய் டிவி வந்து ஒரு விஷயத்த முடிவு பண்ணிருக்காங்க, கமல் அண்ட் பிபி டீம் கூட சேர்த்துக்கோங்க, அர்ச்சனாவுக்கு வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்க கூடாது. அப்படியே காட்டினாலும் எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் அந்த வீட்டுக்குள்ள நெகட்டிவ் இருக்கும். ஸோ அர்ச்சனோட நெகட்டிவ் மட்டுமே தான் நம்ம காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு, என்னதான் உருண்டு பரண்டாலும் மாயாவால் டைட்டில் அடிக்க முடியாது. ஏன்னா மக்களுக்கு மாயா, நிக்சன், பூர்ணிமா, ரவீனா, மணி, விஷ்ணு இவங்களையெல்லாம் சுத்தமா பிடிக்கல. கூடவே விஜயவர்மாவே சேர்த்துக்காங்க. ஸோ 7 பேர் சுத்தமாவே பிடிக்கல. ஸோ இவங்கள யாரும் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு முடியாது, பிபி செட்டில் அந்த ஃபைனல் ஸ்டேஜில் கொண்டு வந்து நிறுத்தவே முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ அதனால இப்போ என்ன அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அர்ச்சனா, தினேஷ் அண்ட் விசித்ரா மூணுல ஓட்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது அர்ச்சனா, செகண்ட் விசித்ரா, தினேஷ் வந்து இவங்க கணக்கில் எடுக்கு. விசித்ரா வந்து இப்போ யார் பக்கம் இருக்கா, மாயா பக்கம் சாஞ்சிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கள வந்து நம்ம ஒரு பில்டப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து இப்போ 2 வாரமாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. விசித்ராவை பூஸ்டப் பண்ணுறது, அப்படி பெருசாக அவங்களுடைய பாசிட்டிவ்ஸ் காட்டுறது, அந்த மாதிரியெல்லாம் வந்து 1 hour எபிசோட்லேயே ஆகட்டும், சாட்டர்டே சண்டேலே ஆகட்டும், ப்ரொமோஸ்லேயே ஆகட்டும், சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அர்ச்சனாவுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்பேஸை வந்து அப்படியே கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து இப்போ ஜாஸ்தியே இருக்கு, ஆனாலும் கூட நெக்ஸ்ட் வீக் டிடிஎஃப் டாஸ்க் வருது. ஸோ இவங்கெல்லாம் கட்டம் கட்டி அர்ச்சனா விஜயவர்மாவை தூக்கியாச்சு. ஸோ விஜயவர்மா ஒரு மாயா சொம்புங்கிறனால அவரை வந்து நம்ம கணக்கிலே எடுக்க வேண்டாம். பட் அர்ச்சனா டிடிஎஃப்ல இல்லாதனால, ஸோ டிடிஎஃப்ல இருக்கக்கூடிய இந்த கண்டஸ்டன்ஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு 1 hour ஷோவில் காட்ட போகிறாங்க. ஸோ அர்ச்சனாவுடைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ இன்னும் கம்மியாக போகுது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபேன்ஸ், அதுக்கப்புறம் காமன் ஆடியன்ஸ் எல்லாரும் நல்லா உஷாராக இருந்துக்கோங்க அப்படின்னு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க இப்படி பண்ணுறது மூலியமாக அர்ச்சனாவுக்கு வரக்கூடிய ஓட்ஸை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து உஷாராக இருந்து 24 hours பார்த்து எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அர்ச்சனாக்கான ஓட்ஸ் இனி அதிகமாக போட்டோம் அப்படின்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. டைட்டில் அர்ச்சனாவுக்கு கொடுத்தே தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணக்கெடுப்பு வார வாரம் எடுப்பாங்க, யாருக்கு வந்து அதிகமான பாப்புலாரிட்டி இருக்குது மக்கள் மத்தியில், யாருக்கு வந்து மக்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் ஃபஸ்ட்டு யாருன்னா அர்ச்சனா தான். தொடர்ந்து 4-5 வாரங்கள் அவங்க தான் வந்து அது இதில் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கான ஓட்டாகட்டும், மக்கள்கிட்ட அவங்களுக்கு பிடிச்சிருக்க விஷயங்கள் ஆகட்டும், ஸோ இது வந்து ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக அப்படியே கண்டினியூஸாக இருக்குது. 5th விசித்ரா அந்த மாதிரி வந்திருக்காங்க. பட் அர்ச்சனா வந்து அந்த கருத்து கணிப்பிலேயே வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஓட்டிங்லேயே ஆகட்டும், இல்லை எல்லா சேனல்ஸில் போடக்கூடிய போல்ஸ்லேயே ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அர்ச்சனாவுக்கு மக்கள் அதிக விதமான சதவீதம் தான் கொடுக்குறாங்க அர்ச்சனா வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நானும் நம்ம சேனலில் ஒரு போல் கூட நான் இப்போ போடுறேன், யாருக்கு வந்து நீங்கள் டைட்டில் வின்னர் ஆக்க விரும்புகிறீங்கன்னு போடுறேன். ஸோ அதில் கூட அர்ச்சனாவோட தான் எனக்கு தெரிஞ்ச மெஜாரிட்டி வரும், பிகாஸ் அர்ச்சனாவுக்கு மக்கள் சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படிங்கிறது ஒரு விஷயம் நான் பார்க்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து, நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், சாட்டர்டே சண்டே எபிசோட்ஸில் அர்ச்சனாவுக்கு கிளாப் ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனால் அது அப்ரப்டாக அப்படியே கட் பண்ணுவாங்க, பிகாஸ் அர்ச்சனாவுக்கு கிளாப்ஸ் வர்றது, அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் இருக்கிறது வெளியில் இருக்கிற மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், ஏன் மாயா குரூப் பாராட்டிருக்காங்க.
கட் பண்ணாங்க. ஜஸ்ட் மாயா குரூப் அண்ட் விசித்ராவையும் ஆட் பண்ணி அவங்களுடைய பாராட்டுகள் மட்டுமே தான் காட்டப்பட்டுச்சே தவிர அர்ச்சனாவுடைய பாராட்டுகள் வந்து கட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அர்ச்சனாக்கான கிளாப்ஸ் கட் பண்ணப்படுது, அவங்களுக்கான பாராட்டுகள் கட் பண்ணப்படுது, அவங்களுடைய பாசிட்டிவ் விஷயமெல்லாம் ஒன் ஹார் ஷோவில் சாட்டர்டே சண்டேல ப்ரொமோவில் எல்லாத்துலேயுமே கட் பண்ணப்படுது. 24 hours ஆனால் எல்லாமே வந்துடுது. அதே மாதிரி அர்ச்சனாக்காக மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டும் வந்து உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் தெரிய வைக்கப்படுதே தவிர சாட்டர்டே சண்டே எபிசோடில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேறாங்க. ஸோ இப்படி தொடர்ந்து அர்ச்சனாவுக்கு நிறைய அநீதி நடந்துட்டு வந்துட்டுருக்கு. அவங்க ரொம்ப சூப்பராக அந்த ஈஸ்வரி கேரக்டர்லாம் அந்த பெர்ஃபார்மன்ஸே மறைக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஆல்சோ குறைஞ்சி போச்சு. இப்போ கூட வந்து நெக்ஸ்ட் வீக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மி தான் பண்ண போகிறாங்க. அவங்க எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன தடவை இதே மாதிரி தான் விக்ரமின் ஷிவின் அந்த குரூப்பை வந்து ஜெயிக்க வைக்கணும்னு ரொம்ப கமல் பிபி டீம் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. பட் மக்களுடைய ஓட் வந்து அசீமுக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சுங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஓல்டு கண்டஸ்டன்ல உள்ள அனுப்பி பிரச்சனை பண்ணாலாம் பார்த்தாங்க. பட் அசீம் வந்து ரொம்ப தெளிவா இருந்தாரு, மக்களும் அவருக்கு ஓட்டிங் வந்து கம்மியே பண்ணல ஜாஸ்தி பண்ணிட்டே தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் ஓட்டிங் படி அசீமுக்கு அந்த டைட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ மக்களை வந்துட்டு உதாசீனப்படுத்த அவங்களுக்கு முடியல. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து அசீமை வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் ஹவர் ஷோவில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அர்ச்சனாவை நம்ம ஒன் ஹவர் ஷோவில் சாட்டர்டே சண்டே ப்ரோமோ இதில் எல்லாம் அப்ரப்டா கட் பண்ணோன்னா இன்க்ளூடிங் அடுத்த வாரம் வர டிடிஎஃப் டாஸ்க் ஃபுல்லாக கட் பண்ணோன்னா அவங்கள மக்கள் பார்க்காதனால ஒருவேளை ஓட் கம்மி பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ட்ரை பண்ணுறாங்க. பட் மக்களான நம்ம வந்து ஓட்ஸ் ஜாஸ்தியாக போட்டோம் அப்படின்னா அர்ச்சனாக்கு முன்ன இருந்ததை விட ரொம்ப ஜாஸ்தியான ஓட்ஸ் போட்டோன்னா கண்டிப்பாக அவங்க அர்ச்சனாக்கு டைட்டில் கொடுத்து தாங்க ஆகணும். மாயா குரூப்புக்கோ இல்லை விசித்ராக்கோ அவங்க டைட்டில் கொடுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ எல்லாமே வந்து மக்கள் கையில் தான் இருக்குது. பிகாஸ் அர்ச்சனாக்கு இப்போ வர மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸ் இருக்குது. நீ தொடர்ந்து நிறைய சதிவேலைகள் அவங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் தினேஷ் வந்து நல்லா விளையாடுறாருன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு தினேஷ் வந்து ஒரு செல்ஃபிஷ் பிளே தான் விளையாடுறாரே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய ஃபோக்கஸ் வந்து இப்போ கிச்சனில் போயிடுச்சு. ஸோ மாயா பூர்ணிமானா அவர் தைரியமாக பேச மாட்டார், மற்றவங்க கிட்ட தான் அவரோட திமிருத்தனம் எல்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ விசித்ராவை பற்றி நான் கதை கதையாக முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து பிரதீப்புடைய இஷ்யூவில் பல்ட்டி அடிச்சது, அதுக்கப்புறம் மாயா குரூப்பில் தன்னுடைய செல்ஃப் கேமுக்காக சேர்ந்தது. ஸோ இது எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். ஸோ விசித்ராவும் அந்த டைட்டிலுக்கு டிசர்வ் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அர்ச்சனா தான் வந்து டிசர்விங்கான பர்சன் அப்படிங்கிறதுக்கான காரணமும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ புதுசாக விசித்ரா தினேஷ்க்கு முட்டு கொடுக்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது மாயாவோடையும் சேர்த்துக்கலாம், பிஆர்ஸ் ஆகட்டும் ரிவ்யூவர்ஸ் ஆகட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஜெயிச்சா இந்த சொசைட்டிக்கு கேடு. பிகாஸ் அர்ச்சனாவுடைய ஒரு விஷயம் இருக்குது, அவங்க ஸ்மோக் பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது அவங்க வீட்டுக்கு வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வரைக்கும் வந்த ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நம்ம எடுத்து பேச முடியாது. அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை மட்டும்தான் நம்ம பேச முடியும். அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எப்படி விளையாடுறாங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இதைத்தான் நம்ம பேச முடியும். அப்படி பார்த்தா மாயா வீட்டுக்கு வெளியே எந்த பேரோடு இருந்த மாயா வீட்டுக்குள்ளே போனாங்க, அவங்க மேலே எந்த கேஸ் இருந்தது முதல் கொண்டு நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம பார்க்க முடியுமா? கிடையாது. அதே மாதிரி விசித்ரா வீட்டுக்கு வெளியே இருந்து உள்ள எதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக அவங்க போனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை கூட நம்ம நினச்சி எடுத்து பேசலாம். பட் நம்ம ஏன் இப்போ எடுத்து பேசலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அது தேவையில்லை. அவங்க வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறவங்களோ அதுதான் நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இதை கூட நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு நிறைய பேர் அதனால கொடுக்கக்கூடாது சொசைட்டி கேடுங்கிறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஷோவே நீங்கள் நடத்தக்கூடாது, அந்த ஷோவே சொசைட்டி கேடு தான். அந்த ஷோக்குள்ள ஒரு ஸ்மோக்கிங் ரூம்னு நீங்கள் வச்சிருக்கிறதும் கேடு தான். அப்படி பார்த்தா நீங்கள் எந்த சீசன்லேயும் யாருக்குமே அதிகமான சப்போர்ட் வந்திருக்க முடியாது. பிகாஸ் இந்த மாதிரி அவங்களுடைய பர்சனல் ஹேபிட்ஸ் விஷயங்களை நம்ம எடுத்து பேச ஆரம்பித்தா அந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே நம்ம டைட்டில் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டேஞ்சரஸ் டு சொசைட்டிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்களா, போன தடவை இப்படி தான் வந்து அசீமை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, ஏன்னா அவர் கோபப்படுறாரு அப்படிங்கிறதுக்காக. ஆனால் வெளியே வந்து என்னாச்சு, அசீம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் அவர் ஹெல்ப் பண்ணிட்டாரு, அவர் வந்து ஒரு ட்ரெஸ் ஸ்டார்ட் பண்ணி அவர் சொன்ன மாதிரி அவர் செஞ்சிட்டார். பட் விக்ரமன் வந்து அப்படியே பெரிய நல்லவர் மாதிரி எல்லாரும் உருட்டினாங்கல்ல, விக்ரமன் வெளியில் வந்து என்ன பண்ணார், ஒரு பொண்ணை ஏமாத்தினாரா, பல லட்சக்கணக்கான அமௌண்ட் ஏமாத்தினாரா? ஸோ விக்ரமன் வந்து வெளியே இவ்வளோ பெரிய அக்கப்பொறு பண்ணியிருக்காரு, அவர் வந்துட்டு சொசைட்டிக்கு வந்து எடுத்துக்காட்டான், அசீம் வந்து அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை பார்த்துருக்காரு, அவர் வந்துட்டு கேடான். ஸோ அந்த மாதிரி ஒரு உருட்டை தான் வந்துட்டு இப்போ அர்ச்சனாக்கு உருட்டை பார்க்குறாங்க. மாயா குரூப்பையும் விசித்ராவையும் தூக்கி வச்சு பேசுறதுக்காக அர்ச்சனாவை வந்து டவுன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். மக்களான நம்ம வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த கமல்ஹாசன், விஜய் டிவி, பிபி டிவி விடையெல்லாம்
நாம் ரொம்ப அறிவாளியாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம தெளிவாக இருந்தால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அர்ச்சனாவுடைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மி பண்ணாலும் சரி, அவங்களுடைய நெகட்டிவ் மட்டுமே எடுத்து அந்த 1 ஹவரில் போட்டாலும் சரி, சாட்டர்டே சண்டே எபிசோடில் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காட்டினாலும் சரி, மக்களான நம்ம அவங்கள பற்றி அதிகம் பேச பேச, அதிகம் அவங்களுக்கான வேர்ட்ஸ் போட போட அவங்க டைட்டிலுக்கு பக்கத்தில் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு மட்டும் நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். வேர்ட்ஸ் நீங்கள் எந்த விதத்துலையும் அவங்களுக்கு கம்மியாகாமல் பார்த்துக்கிட்டேன், வேர்ட்ஸ் முன்னெடுந்ததை விட ஜாஸ்தியாக நீங்கள் வர வச்சிங்கன்னா அர்ச்சனா வில் பி டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத 100% கன்ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.